ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவை விருந்து சேனலில் செம சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். பெண்களை பற்றி யாரும் அறியாத 10 ரகசியங்கள். இது வந்து பெண்களுக்கே கூட தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த குணத்தில் வந்து எது உங்களுக்கு இருக்குதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நெருங்கிய பெண்களிடம் இந்த குணத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களான்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சுவை விருந்து சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணுக்கு பின்னாடி பெண் வந்து 10 மணி நேரம் நின்று அந்த ஆணை பார்த்தாலும் அந்த ஆண்ட்டு கண்டுபிடிக்க முடியாதான். அதே ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து 10 அடி தூரத்துலேருந்து நின்று பார்த்தாலும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாளாம். 9வது விஷயம் என்னென்னா, ஆண்களை விட பெண்களுக்கு வந்து ஈஸியாக அந்த கலர்ஸ் டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய சக்தி அதிகமாக, அதாவது டார்க் கலர் லைட் கலர்லேருந்து சின்ன சின்ன வித்தியாசத்தை கூட ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்களாம். ஆண்களை விட 20% அதிகமான அந்த பவர் இருக்காம். அடுத்த விஷயம் என்னென்னா, வித்தியாசமான சின்ன சின்ன வாசனைகளாக இருந்தால் கூட ஆண்களை விட பெண்களுக்கு வந்து சக்தி அதிகமாக இருக்குமா, வாசத்தில் வித்தியாசம் கண்டுபிடிப்பாங்களாம். அடுத்த விஷயம் என்னென்னா, ஹீல்ஸ் போடக்கூடிய பழக்கம் வந்து பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்களுக்கு தான் இருந்ததான். போர்க்காலத்தில் வந்து ஹைட்டாக நல்லா ஹீல்ஸ் போட்டுட்டு எதிர்ப்படையை வந்து தாக்கிறதுக்காக ஆண்களுக்கு ஏற்படுத்தின விஷயம் வந்து பின்னாடி அது ஹீல்ஸ் போடுற பழக்கம் பெண்களுக்காக மாறி போச்சான். அடுத்து 6வது சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, திருமணத்துக்கு முன்னாடி ஹீரோஃபுல்லாக இருக்கும் ஆண்களை வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து பெண்கள் வந்து வெயிட் போட வச்சுருவாங்களாம். இதை வந்து 2 விதமாக பெண்கள் வந்து யோசித்து செய்யறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. முதல் விஷயம் என்னென்னா, ஆண்கள் வந்து நல்ல வெயிட்டாக நல்லா பலசாலியாக இருந்தால் தனக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு யோசித்து நல்ல உணவு கொடுத்து குண்டாக்கி விட்டுருவாங்களாம். இன்னொரு தரத்து பெண்கள் என்ன செய்வாங்களாம், மற்ற பெண்கள் யாரும் தன் கணவரை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல வெயிட் போட வச்சுருவாங்களாம். அடுத்த 5வது பெண்களை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இன்னும் ஆண்கள் வந்து பெண்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கினாங்களா அப்படின்ற பார்த்திங்கன்னா இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் அதே பெண்கள் வந்து ஆண்களோட அசைவு முக பாவனையை வச்சு அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்களோட சிந்தனை என்னன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்களாம். அடுத்து 4வது சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, பெண்கள் உடை அணிவது ரொம்ப சௌகரியம் இல்லைனாலும் இறுக்கமான உடைகள் வந்து அழகாக இருந்துச்சுன்னா அணிஞ்சுப்பாங்களாம். அதே ஆண்கள் வந்து அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கிற உடைகள் மட்டும்தான் அணிவாங்களாம். அடுத்த சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, பெண்கள் வந்து ஆண்களை விட 2 மடங்கு கண் சிமிட்டுதல் அதிகமாக இருக்குமா. அடுத்து பெண்களை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஆண்களை விட பெண்கள் வந்து ஆயுட்காலம் 2-3 வருடம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆண்கள் வந்து அதிகமாக ரிஸ்க் எடுத்து வாழ்க்கையே வாழக்கூடியவங்களாம். ஆனால் பெண்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறது விரும்ப மாட்டாங்களாம். இதனால் அவங்களோட ஆயுட்காலம் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அடுத்து பெண்களை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரகசியமான விஷயம், இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு அந்த பெண்ணுக்கிட்ட சொல்கிறப்ப அது மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாத வரைக்கும் அவங்க ஒரு மன உளைச்சலாக ஃபீல் பண்ணி அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ளே யார்கிட்டனா ஷேர் பண்ணி தான் தீருவாங்களாம். அதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, அந்த ரகசியத்தை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறப்ப இது ரகசியமான விஷயம் யார்கிட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லியே ஷேர் பண்ணுவாங்களாம். இது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஆனால் இந்த ஆராய்ச்சியாளர்கள் எத்தனை மணி நேரத்துக்குள்ளார பெண்கள் வந்து மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்படின்றத பெரிய குழுவே அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுவை விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.